தீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஆலய மேம்பாட்டு அணியின் மற்றும் ஆன்மீக பிரிவு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. திமுகவை இவ்வளவு நாள் வந்து சனாதன எதிர்ப்பு அப்படின்னு காட்டிட்டு இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு வந்து அவங்க முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டு ரெண்டு நாள் தமிழகம் எங்கும் மக்கள் போய் சேர்ந்து இரண்டு நாள் பெரிய திருவிழாவா கொண்டாடி முடிச்சுட்டாங்க. பட் கண்டிப்பா அதை நீங்க எதிர்த்துதான் இருக்கீங்க. ஏன் எதிர்க்கிறீங்க? இது ஒரு அறநிலையத்துறை, அவங்க தானே செஞ்சிருக்காங்க அந்த முருகன் மாநாடுன்னு, ஏன் இந்த எதிர்ப்பு? கார்த்தி, நீங்க போனீங்களா அந்த மாநாட்டுக்கு? இல்ல, நம்ம போகல. அப்புறம் எப்படி நீங்க அது பிரம்மாண்டமா ஊரே வந்தது, தமிழ்நாடே வந்தது, என்ன நீங்க பேசுறீங்க? அது வந்து மாநாடு, அது வந்து ஆன்மீக மாநாடா தமிழ் பண்பாட்டு மாநாடான்னு அவங்களுக்கே புரியல. அதுவுமே வந்து யாரும் பக்தர்கள் போல, யாரும் மாநாட்டை பார்க்கணும்லாம் போல. இவங்க ஜேசி ஏசி இஓ எல்லாரும் அந்தந்த ஊர்ல இருந்து காசு கொடுத்து எப்படி ஒரு பொலிட்டிக்கல் மாநாட்டுக்கு வந்து ஆளை பிடிச்சிட்டு வருவாங்களோ அதே மாதிரி ஆளை கூட்டு வந்து ரெப்புனாங்களே ஒழிய, அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பிரம்மாண்டமா நடந்தது, அது இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ரெண்டாவது, இவங்க வந்து இந்த ஆன்மீக மாநாட்டு இவங்களோட இப்ப தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்ம சேகர் பாபு அவர்களும் வந்து சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க, ஒரு இது எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அந்த மீட்டிங்ல அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்லயும் கேஸ் இருக்கு, ஒவ்வொரு இடமா போய் போய் இப்ப இவங்க வந்து ஆஜராகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல கூட அவர் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டாரு, எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்துங்கன்னு கேள்வி. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு அமைச்சர், நீங்க உங்க பொறுப்பை உணராம இந்த மாதிரி வந்து தவறான ஒரு கருத்தை நீங்க செஞ்சதுனால இதெல்லாம் மாத்த முடியாது, எல்லாம் நீங்க எல்லா ஸ்டேட்லயும் போய் தான், அந்தந்த மாநிலத்துல போய் தான் நீங்க கேஸை நடத்தணும்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா, அதுக்கு வந்து இவங்க சப்ஸ்டான்சியேட் பண்ணும், நாங்க எல்லா மதத்துக்கும் சமமா தான் நினைக்கிறோம், எல்லா மதமும் எங்களுக்கு ஒண்ணு, அதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி இதை கிரியேட் பண்றாங்களே ஒழிய, இவங்க வந்து முருகரை அப்படியே நம்ம வந்து போற்றி புகழணும், கடவுளுக்கு பக்கத்துல இருக்கணும், பக்தர்களுக்கு ஒரு வேலை செய்யணும். நீங்க பக்தர்களுக்கு செய்யணும்னா திருவிழாவை ஒழுங்கா செய்யணுங்க, கோயில் கும்பாபிஷேகத்தை ஒழுங்கா செய்யணும். அதை செய்யறத விட்டு ஒரு அரசியல் கட்சி மாதிரி மாநாடு, நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க கோவில்ல மாநாடு நடத்தணும்னு சொல்லிட்டு? இதே மாதிரி வேற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துனாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க மாநாடு நடத்தினாங்க. அவங்களோட நோக்கம் வேற, ஏன்னா அதுல வந்து அவங்க எல்லாருமே வந்து நடந்தது வந்து திரு ஜான்சன் சாமுவேல்னு சொல்லிட்டு, ஜான் சாமுவேல்னு சொல்லி அவங்க தான் ஃபவுண்டர். அவங்க நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் சப்மிட் பண்ண சொன்னாங்க. அந்த பேப்பர்ல வந்து அவங்க நோக்கத்துக்கு முருகர் வந்து முன்னால வந்தாரா இல்ல அது பின்னால வந்தாரா, அவங்களோட அஜெண்டா என்னவோ அதை அந்த பேப்பர் வழியா எடுத்துட்டு வரணுங்கிறது தான் அவங்களோட இது. ஏன் இதே மாதிரி குமர கடவுளா குமார கடவுளம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அது எல்லாம் ஜான்சன் தங்கையான ஒருத்தர் எழுதினாரு, அதுக்கு ஃபண்ட் பண்ணதே வந்து சிஎஸ்ஐ சர்ச். ஏன் அவரே அதுல குறிப்பிட்டிருக்காரு, 25% ஆஃப் த ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுத்தது எங்களுக்கு யாருன்னா சென்னை பேராயர் தேவசகாயம்னு அவர் அவருக்கு நன்றி தெரிவிச்சு எழுதியிருக்காரு. ஸோ இவங்க இந்த பேப்பர் சப்மிட்டுங்கிறதே அதோட அர்த்தம் வேற. இந்த மாநாடு வந்து ரெண்டு மூணு விஷயத்த இவங்க பண்ணலான்னு நினைச்சாங்க, இது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைச்சாங்க, அங்க மொத்தம் பண்ண போறது இல்லை. இவங்க என்னதான் போய் இந்த கோர்ட்ல சொன்னா கூட அந்த லோக்கல்ல யாருங்க வந்தா, யாருங்க வந்தா, அங்க இருக்க லோக்கல்ல இந்த மாநாடை யாரும் பாக்குறதுக்கு வந்தாங்களா இல்ல பக்தர்கள் வந்தாங்களா? இவங்க சொல்ற மாதிரி 2000 பக்தர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்றாங்க, அவங்க பேப்பர் சப்மிட் பண்ணேன்னு சொல்றாங்க. அவங்க யாருமே வந்து முருகரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இல்ல, தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சவங்க சொல்ற கருத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க சொல்ற கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதான் இப்ப இந்த முருகர் மாநாடு. லோக்கல்ல ஒருத்தர் கூட வரலங்க, அது அங்க வந்து ஆறுபடை வீடோட செட்டு மாதிரி போட்டு வச்சு எல்லாரும் வந்து பொருட்காட்சி மாதிரி பாக்குறதுக்கு கடைசி ஒரு நாளும் என்னமோ சாயங்காலம் கூட்டம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. 20,000 பேர் இருந்தாங்க. இவங்க உட்கார்ந்து அந்த சேரை ஃபில்அப் பண்ணது ஃபுல்லாவே ஆன்மீக பாடகர் வீரமணி அவர்கள் வந்து இங்க பஜனை பாட போறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பஜனைலாம் பாட வச்சிருக்காங்களே, இது நீங்க வந்து ஒரு அரசியல் மாநாடு மாதிரி கம்பேர் பண்றது சரியா? ஏ இருக்கட்டுங்க, நீங்க பஜனை, நீங்க உங்களோட நோக்கம் என்னங்க இந்த முருகர் மாநாடுக்கு? உங்களோட நோக்கம் என்னங்க? நீங்க ஐயப்ப பஜனை வைக்கிறதுக்கு முருகர் மாநாடு எதுக்கு பண்ணணும்? அதான் வருஷம் வருஷம் எல்லா வீட்லயும் நடக்குது, எல்லா ஊர்லயும் நடக்குது, ஐயப்ப சீசன் வர்றப்போ ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்குல்ல,
அந்த பஜனையை நீங்க அங்க பண்ணி மக்களை வர சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணும்? நான் உடனே ஒண்ணு கேட்கிறேன், அறநிலையத்துறையோட வேலை என்னங்க? நிர்வகிக்கிறது வேலையா, இல்ல அதுல இருக்க காசு எடுத்து மாநாடு நடத்துறது வேலையா? இவங்க மாநாடு நடத்தினது அறநிலை இன்னும் வந்து நாங்க ஒரு ஆட்சி தெரியுமா, இந்த மாநாடு எந்த மணியில நடக்கப்பட்டது, எந்த இதுல இருந்து காசு எடுத்து? அதான் சொல்ல வரேன் கார்த்தி, இப்ப நம்ம கேக்குறோம் ஆர்டிஐல இந்த மாநாடு வந்து கோவில் நிதியில இருந்து நடத்துறீங்களா, இல்ல ஹெச்ஆர்என்சியோட ஃபண்ட்ல இருந்து நடத்துறீங்களா, இல்ல அரசாங்கம் கொடுத்துருச்சா, இல்ல ஸ்பான்சர்ஷிப் வாங்கி நடத்துனீங்களா? இதுவரை ஆர்டிஐக்கு பதில் சொல்ல. நிறைய பேர் ஆர்டிஐ இதுல கேள்வி கேட்டிருக்காங்க, இதே கேள்வியா நிறைய பேர் இந்த இந்து சமய சம்பந்தப்பட்டவங்க, இந்த ஆலய மீட்பு குழு, ஆலய பாதுகாப்பு குழு, இந்த மாதிரி அத்தனை பேரும் இந்த தளத்துல வேலை செய்யற எல்லாருமே வந்து ஆர்டிஐல கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க கோவில் நிதியை உபயோகப்படுத்த முடியாது, பக்தர்களுடைய காணிக்கையை நீங்க மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியாது, ஹெச்ஆர்என்சியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்ல இருந்து எடுக்கலாம். அப்படி எடுத்திருந்தா அவங்க ஆர்டிஐல பதில் சொல்லியிருக்கணும்ல, நாங்க இங்க என்ன யூஸ் பண்ணோம்னு சொல்லி சொல்லல. கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது இந்த பாருங்க, இதுக்கே வந்து ரிலீஜியஸ் சப்ஜெக்டுக்கு நீ எப்படி காசு செலவு பண்ணலாம் அப்படின்னு அதுல ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ இவங்க வந்து என்ன பிரச்சனை வரும்னே தெரியாம இதை பண்ணிட்டாங்க. நீங்க இதை எப்படிங்க அரசாங்கம் பண்ணலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இது கோவிலோட பணத்துல இருந்தா எடுத்து பண்ணாங்கன்னு சொல்றேன். நீங்க அந்த வெப்சைட்டை போய் பாருங்க, வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்கு, பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில்னு தான் போட்டிருக்கு அட்ரஸ். அந்த என்டையர் ஈவெண்ட்டை வந்து மேனேஜ் பண்றது பழனி தண்டாயுத கோயில் தண்டாயுதபாணி திருக்கோயில் தான் போட்டிருக்கு. அப்ப பணம் வந்து கோவிலோட ஃபண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்களா, இல்ல வேற எங்கேருந்து எடுத்திருப்பாங்களா சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்ப உங்க மாநில தலைவரே இதை சொன்னாரு, அந்த சனாதன தர்மம் எதிர்த்தவங்க இன்னைக்கு வந்து முருகனுக்கு ஒரு ஆன்மீக பக்தி மாநாடு போடுறாங்க, வந்து ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இத வச்சு அவங்க பயந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல கண்டிப்பாங்க, முத பயம் வந்து அவங்க தூக்கி பிடிக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் ஒண்ணு, அதுக்கு இதை உபயோகப்படுத்த முடியுமா, டூலா உபயோகப்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மொத்தத்துக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் இவங்களோட பாலிடிக்ஸ்ன்னு இருக்கத, மெஜாரிட்டியான இந்துக்களுக்கும் நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு எவிடென்ஸை காட்டலான்னு இதே அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு இவங்க இந்த வேலை செஞ்சதுக்கு திருப்புகளையும் திருமுருகாற்றுப்படையும் நீங்க ஸ்கூலு காலேஜில் சொல்லி கொடுக்கலாம், அதுல சில ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதலாம், அதை ஆராய்ச்சி பண்ணலாம். நீங்க தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லி அதை நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேசின ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க பாத்தீங்களா, அதை அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஆன்மீக தமிழர் பண்பாடு. ஏன் குழப்புறீங்க, ஏன் குழப்புறீங்க, தமிழை வளர்க்கறதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அப்ப தமிழ் துறையில பண்ணால அப்ப ஏன் ஆன்மீக துறையில இருக்க ஹெச்ஆர்என்சியை வச்சு இதை நடத்த வைக்கிறீங்க, ஏன் கோவிலை நடத்த வைக்கிறீங்க? தமிழ் வளர்க்கறது கோவிலோட வேலையா, இல்ல ஆன்மீகத்தை வளர்க்கறது கோவிலோட வேலையா? நீங்க ஆன்மீகத்தை வளர்க்கறதே கோவிலுக்கு நான் சம்பந்தம் இல்லைங்கிற, கோவிலை பராமரிக்கிறதுக்காக வந்தவங்க தான் ஹெச்ஆர்என்சியை ஒழிய ஆன்மீகத்தை வளர்க்குற வேலை உன் வேலை கிடையாது. அது எதுக்கு நீ மாநாடு போடணும்? நீ எந்த கோவில் சரியா மெயின்டைன் பண்ணாம இருக்கு நீ அதை போய் பார்ப்பீங்களா? கோவிலோட நிர்வாகத்துல சரியா பண்ணுவீங்களா, இல்ல கோவில்ல திருவிழாக்கள் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது அதை பார்ப்பீங்களா? பல கோவில்கள்ல வந்து அர்ச்சகர் கிடையாது, அதுக்கு அர்ச்சகரை போடுவீங்களா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பணம் அடிக்கிற நோக்கம், அங்க இருக்க எல்லா ஆபீசருமா சேர்ந்து அந்த ஹெச்ஆர்என்சியில இருக்க பணத்தை ஃபுல்லா அடிக்கணும். இது இப்ப எந்த கோவில்ல இதுக்கு வந்து 60 கோடி செலவு பண்ணன்றாங்க, 100 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க, 150, இது அதுவும் தெரியல கரெக்டா, இது எங்கேருந்து பணம் வந்தது சொல்லுங்க, இதுல எங்கேருந்து? இப்ப நீங்க இந்த கார் ரேஸ் ஆகுது போயிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு எல்லா இடத்துலையும் கம்பெனியை மிரட்டி காசு வாங்கினாங்க, எல்லாத்துக்கும் எந்த அக்கௌண்ட்டை கூப்பிட்டு ஒரு பிரைவேட்டை கொடுத்தாங்க, இது ஹெச்ஆர்என்சியே பண்ணியிருக்குன்னா எந்த கோவில்ல இருந்து பணம் எடுத்தீங்க? நான் இன்னொன்று சொல்றேங்க, எல்லா கூட்டமும் வந்து அந்த ஜேசியும் ஏசியும் கொண்டு வந்த கூட்டங்க, ஈஓவுக்கும் ஒவ்வொரு ஈஓவும் அவர் கையில இருக்க பணத்தை போட்டு பஸ் எடுத்து ஆளை கூட்டு வருவாரா சொல்லுங்க. இப்ப தஞ்சாவூர்ல இருக்க ஒரு கோவில்லையோ இல்ல கும்பகோணத்துல இருக்க ஒரு கோவில்ல இருக்க ஈஓ கும்பகோணத்துல இருக்க மக்களை ஒரு 3 பஸ்ல கூட்டு வந்திருக்காரு இந்த மாநாட்டுக்கு, அவர் கையில இருந்து காசு செலவு பண்ணுவாரா, இல்ல அவர் எந்த கோவில்ல ஈஓவா இருக்காரோ எந்த கோவில்ல ஜேசியா இருக்காரோ அங்கிருந்து காசு எடுப்பாரா சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேன் முழுக்க முழுக்க இது வந்து கோவில் நிதியில இருந்து பண்ணதுன்னு நான் சொல்றேன், இல்லைன்னா உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நாங்க தான் ஆர்டிஐ போட்டு கேட்கணும்ல, எப்படி பண்ண நீ அதுக்கு என்னன்னு பதில் சொல்லு. ஏன் இன்னும் உங்களால சொல்ல முடியல, நீங்க ஒழுங்கா செஞ்ச வேலைக்கே ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ண முடியாத ஆளுங்க நீங்க, அப்புறம் எப்படி இதுக்கு பண்ண போறீங்க? இல்ல இன்னும் நீங்க சொல்றப்பே சொன்னீங்க, இது வந்து உதயநிதி அவர்கள் அந்த வழக்கில் சனாதன தர்ம வழக்க வந்து கொஞ்சம் திசை திருப்பத்துக்கான வேலைகள் இது அப்படிங்கிறீங்க. ஆனா அவர் உறுதியா தானே இருக்காரு, இந்த வழக்க நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் அதுல உறுதியா தானே இருக்காரு, அவர் ஏன் பயந்து இப்படி ஒரு மாநாட்டை நடத்தணும்?
ஏங்க வழக்கு சந்திப்பேன் தானே உறுதியா இருக்காரு, வழக்குல இருந்து நான் வெளியில வந்துடுவேன், நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலன்னு எங்கேயாவது சொன்னாங்க. வழக்குன்னு ஒண்ணு இன்னொருத்தர் போட்டா நீங்க சந்திச்சுதான் ஆகணும், இதுல என்ன பெரிய தைரியமா அது? வழக்கை நான் எதிர்கொள்வேன்னு சொல்றதுல என்னங்க இருக்கு? நீங்க வழக்குல இருந்து வெளியில வாங்க பாப்போம். ஊர் ஊருக்கு வழக்கு போட்டிருக்காங்க, உங்களை அலைய விடுறாங்கல்ல, உங்களை ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து எல்லா வழக்கையும் கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கலே முடியல, அப்புறம் நீங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க உங்களால கன்சாலிடேட் பண்ணவே முடியல. ஒரு பொறுப்பான அமைச்சர் பேச்சான்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் இதுக்கு மேல வேற என்னங்க ஒரு சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒரு 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 மான கேடுங்க, ஒரு அமைச்சர் பேசுற பேச்சானே இதை கேட்கிறாங்க, அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க அப்ப நீங்க அதை சப்ஸ்டான்சியேட் பண்ணுல, அவங்க வந்து நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு எப்படி அவங்க சொல்லுவாங்க? இந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணு, அவங்களும் ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு வழி இருக்கா நமக்கு, இதை பண்ணா நமக்கு, அதாவது எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. அதுதான் அதே நீங்க சொன்ன மாதிரி, அதே இந்த மாநாடுல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைச்சர் பேசுறப்ப, திராவிடத்தில் பூத்த ஒரு ஆன்மீக மலர் சேகர் பாபு அவர்கள் அப்படிங்கிற. ஆனா நீங்க சொன்ன இதேதான் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் அதிகமா ஒரு துறைக்கு நேர்ல சென்று ஒரு சேவை செஞ்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து அறநிலையத்துறை தான் அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க ஒரு அமைச்சரா அவர் வேற என்னங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு, அவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆன்மீகத்தில் பூத்த, நாத்திகத்தில் பூத்த ஆன்மீக மலர், அது இதுன்னு. ஏன் வீரமணி இப்ப என்ன போட்டிருக்காரு, அவரோட விடுதலையில ஒரு பெரிய அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது நீங்க செய்யற வேலையாட்டு இருக்காரு, உங்க கட்சி கொள்கைக்கு விரோதமா நீங்க செய்றீங்கன்னு, இதைதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். நீங்க காசு திருடுறதுல தான் இருக்கீங்க, உங்க கொள்கை அது இதுன்றத வந்து ஆன்மீகத்துல பூத்த நினைக்கிறீங்க, அதனால நீங்க தயவு செஞ்சு கோயில விட்டு போங்கன்னு எங்க மாநில தலைவர் இதை திருப்பி திருப்பி சொல்றாங்க, நாங்களும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணாரு கோயிலுக்குன்னு சொல்லுங்க, பெருசா அடுக்குவாங்க, நாங்க 1000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ண, 2000, இவங்க ஒண்ணுமே பண்ணல. எந்த கோயிலுக்கும் இவங்க ஒழுங்கா எதுவும் பண்ணல. கும்பாபிஷேகங்கிற பேர்ல வந்து கேட்கிற பர்மிஷனை இவங்க சாங்ஷன் பண்ணாங்க, அவ்வளவுதானே. உடைய இப்ப பாத்தீங்கன்னா 1200 கோடி ரூபாய் செலவுல பழனி திருக்கோவில் மேம்பாட்டு பெருந்திட்ட ஸ்கீம்னு ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டு 1200 கோடி ரூபால 30 வருஷமா ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு செவத்தை இடிச்சு புது செவர் கட்டுறாங்க. அது அங்க தேவையே கிடையாது, அந்த செவர் இடிக்கணும்னு அவசியமும் கிடையாது, புது செவர் கட்டணும்னு அவசியமும் கிடையாது. இப்ப புது செவர் பாருங்க 3 மாசத்துல கீழே விழுக போகுது, ஏன்னா இவங்க அந்த மாதிரிதான் எல்லா டெண்டரும், இவங்களோட ஸ்கீம் எல்லாமே இப்படிதான். சோ மொத்தத்துக்கு நல்லா இருக்கிறத இடிச்சு மொத்த காசையும் எடுக்கிறதுக்கு தான் இவங்க வழி பண்றாங்களே ஒழிய, நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து இவங்க பண்ணது வந்து வேற யாரும் இதுவரையும் பண்ணாத ஒண்ணு இவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்து கோயில கும்பாபிஷேகம் பண்றது உள்துறையோட வேலை, நீங்க கோயிலை மெயின்டைன் தான் பண்ண வந்திருக்கீங்க. நீங்க எப்படி கோயிலில் வந்து எல்லா வேலையும் நாங்கள் பண்ணோம், எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் நாங்கள் அதை பண்ணோம். ஏங்க இந்த நம்ம வள்ளலாரோட இடத்துல ஹைகோர்ட் சொல்லியிருக்கு 35 ஏக்கருக்கு பக்கம் ஆக்கிரமிப்பில் இருக்கு, அதை எங்கேன்னே தெரியலங்கிறீங்க. இதை இதை பாதுகாக்கிறது HRNC-யும் அரசாங்கமும் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லாமான்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இவங்க நான் இடத்த மீட்டோம், நிலத்தை மீட்டோம், நகைகளை மீட்டோம்னு சொல்றாங்களே, எதுக்காவது இவங்க கரெக்டா கொடுக்குறாங்களா? இவங்க திருப்பி திருப்பி இல்லைன்னா வந்து இவங்களை வந்து வேலை செய்ய சொல்றதே வந்து கோர்ட்டோட வேலையா போச்சு. இப்ப நீ இதை செஞ்ச, அதை செஞ்ச, ஏன் இதை செய்யலன்னு, ஆனா அதையாவது அவங்க ஒழுங்கா செஞ்சாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்றது கிடையாது, அதுவும் பண்ணல. நீங்க கோர்ட் என்ன வேணா சொல்லிட்டு நாங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துருக்காங்க. நீ எங்க, அதாவது நீங்க தானே மேனேஜ் பண்றீங்க, அப்புறம் எப்படி உங்களோட நாலேஜ் இல்லாம அதுல என்க்ரோச்மெண்ட் வரும், அப்புறம் என்னத்துக்கு மேனேஜ் பண்றீங்க? அப்ப உங்களால நிர்வாகம் பண்ண தெரியல, அதை சொல்லுங்க. அதுதான் நாங்களும் சொல்றோம், உங்களால நிர்வாகம் பண்ண தெரியல, பண்ண தெரியல நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து. ஒரு நிர்மா நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை விட்டு மாநாடு நடத்துற வேலை உங்க வேலையா சொல்லுங்க. நீங்க நீங்க வந்து இந்து மதத்தை வளர்க்கறது அதை சொல்லுங்க. எங்க கோயிலோட நிர்வாகத்தை சரியா முறைவரை நடக்காத கோயில்களை நிர்வகிக்கிறதுக்கு வந்ததுதான் HRNC-யை ஒழிய கோவில் காசு ஆட்டையை போட்டு நீங்க வந்து மாநாடு நடத்துற வேலை உங்க வேலையா? காணொலியில இறுதியான கேள்வியா, இதுல நம்ம ஒரு செய்தி பார்த்தோம், இது மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சுகீ சிவத்தை வந்து இந்த மாநாட்டுக்கு கலந்துகிட்டா கருப்பு கொடி காப்போம், அவர் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடித்ததா பார்த்தோம். யார் விரட்டி அடித்தா, ஏன் அவங்க விரட்டி அடிக்க சொன்னார்? அவரை வந்து இந்து திருக்கோவில் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இந்த மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளே முன்னாளர் காணொலியில எல்லாம் பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுள்ள, கடவுளை பத்தி பேசுற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர், கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர் அவர், அதாவது இவங்களே சீட் பண்ணவர் அவர். அவரை வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்னு
மக்கள் மத்தியில் அறியப்படுறவர். ஆனா அவர் ஆன்மீக சொற்பொழிவு பண்றதே இல்லை, அவரோட கருத்தை தப்பு தப்பா உள்ள கொண்டு போறது. இவர் இந்த மாநாட்டில் இவரை முன்னிறுத்தணுங்கிறது, இந்த கமிட்டியில் அவர் இருக்கிறது, இதுல ஒரு உறுப்பினராக இருக்கிறது, எல்லாமே வந்து அந்த கருத்துக்கு புறமா மாறான ஒரு செயல்னு தான் நான் பாக்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு பழனி கோவில் மேலேயும் நம்பிக்கை இல்லை, பழனி சாமி மேலேயும் நம்பிக்கை இல்லை, முருகன் மேலேயும். ஏன்னா இவர் ரெண்டையுமே சொல்லியிருக்காரு, அந்த கோவிலோட அமைப்புல கொடிமரமே இல்லை, துவஜ ஸ்தம்பமே இல்லைன்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் முன்னால. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அங்க இருக்கிறது வந்து ஒரு பழனி மலையில இருக்கிறது முருகர் சிலையே கிடையாது, அது ஒரு கோவர் சிலை அப்படிங்கிறாரு. அப்ப இவருக்கு அங்க இருக்க கடவுள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, அந்த கோவில் மேலேயும் இவருக்கு நம்பிக்கை கிடையாது. அப்புறம் இவர் என்னது ஆன்மீக சொற்பொழிவு பண்ண போறாரு, இவர் என்னதுக்கு முருகன் மாநாடுக்கு? அப்புறம் இவரை வரவேற்பாங்களா, விரட்டி அடிப்பாங்களா சொல்லுங்க? இவர் வந்து இந்து இந்த ஆன்மீக சம்பந்தமா பேசுற இந்த ஒரு டொமைன்ல இருந்தே விரட்டி அடிக்க வேண்டியவர் தான் நான் சொல்லுவேன் இவரை. இவர் இங்க மட்டும் இல்ல, இவர் வந்து அவரோட சொந்த சுய லாபத்துக்கும் சொந்த ஆதாயத்துக்காகவும் ஆட்சியாளர்களை தாஜா பண்றதுக்காக HRNC போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட ஸ்கிரிப்ட் என்ன கொடுத்தாலும் இவர் அதை பேசுவார், ஆன்மீக சொற்பொழிவாளருங்கிற ஒரு பேண்ட்ல, அவ்வளவுதான். பேசிக்கலி இவர் ஒரு வியாபாரி. நீங்க சொல்ற மாதிரியே நிறைய சந்தேகங்கள் இந்த முருகன் மாநாட்டை விட்டு இருக்கு. பார்ப்போம் இதுக்கு அறநிலையத்துறை அமைச்சரோ இல்ல அரசாங்கமோ உரிய பதில்கள் தராங்கன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து கைதமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வா. வணக்கம், நன்றி.